சபாநாயகர் கருஜயசூரிய தலைமையில் நடைபெற்ற அரசியலமைப்பு பேரவையின் நீண்ட நேர கலந்துரையாடலை தொடர்ந்து போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியை கோரும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கால நகர்வுகள் குறித்து ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவிற்கு அரசியலமைப்பு பேரவை எடுத்துரைத்துள்ளதாக கொழும்பிலிருந்து வெளியாகும் ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அத்துடன் போலீஸ் மா அதிபரின் செயற்பாடுகள் குறித்தும் தமது கடும் அதிருப்தியையும் அரசியலமைப்பு பேரவை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வாரம் ரத்னபுரியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது பொலிஸ்மா அதிபரின் கையடக்க தொலைபேசிக்கு அழைப்பு ஒன்று வந்திருந்தது இதன்போது தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியவரே சார் என குறிப்பிட்ட பொலிஸ்மா அதிபர் நிலமே கைது செய்யப்பட மாட்டார் என உறுதி வழங்கியிருந்தார் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரிடம் தாம் கலந்துரையாடுவதாகவும் குறித்த நிலைமை கைது செய்யப்படுவது தொடர்பான தீர்மானத்தை தம்மே கலந்தாலோசித்த பின்னரே மேற்கொள்ள வேண்டும் என அவரிடம் கூறுவதாகவும் பொலிஸ்மா மா அதிபர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார் விஹாரியின் பஸ் நாயக்க நிலைமைக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு விசாரணையை முன்னெடுத்து வருவதாக எஃப்சிஐடி அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் கனிம பொருட்கள் கூட்டு சிரேஷ்ட நிறைவேற்ற அதிகாரியாக செயற்பட்ட காலத்தில் ஊழலில் ஈடுபட்டதாக குறித்த நிலைமைக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் போலீஸ் மா அதிபருக்கு இதற்கு முன்னர் எச்சரிக்கை வழங்கப்பட்டிருப்பதையும் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலில் அரசியலமைப்பு பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது